ஹாய் கிட்ஸ், நான் வேதியா பேசுகிறேன். அப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மூன்றாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று, காகமும் நாகமும் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நிறைய வீடியோக்கும் கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காகமும் நாகமும். காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. ஒரு காகம் ஒன்று ஒரு ஆலமரத்தில், ஒரு காட்டில் ஒரு ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து இருந்துச்சான். காகம் வெளியே இறை தேட சென்றது. அப்போ அந்த காகம் முட்டையிட்டு வச்சுட்டு வெளில இறை தேடுறதுக்காக போனிச்சான். தினந்தோறும் பாம்பு ஒன்று வந்து முட்டைகளை உடைத்தது. அந்த ஆலமரத்துக்கு கீழே அந்த தண்டிக்கிட்ட வந்து ஒரு பாம்பு பொந்து போட்டுக்கிட்டு இருந்துச்சான். அந்த பாம்பு டெய்லி வந்து அந்த காகம் இறை தேட சென்றப்பெல்லாம் பாம்பு போய் அந்த முட்டைகளை உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். உடைச்சிக்கிட்டே தினந்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தமடைந்தது. தினந்தோறும் டெய்லி இருக்கிற முட்டை முட்டையெல்லாம் பார்த்த காகம் வந்து ரொம்ப சோகமாயிடுச்சான். காகம் தன் நண்பன் நரியிடம் அறிவுரை கேட்டது. காகம் தன்னோட நண்பனோட நண்பன் நரிக்கிட்ட ஒரு அறிவுரை கேட்டுச்சான். நண்பனே, அந்த கொடிய பாம்பை அழிப்பதற்கு ஒரு வழி சொல் அப்படின்னு கேட்டுச்சான். காகம் நண்பனே, அந்த கொடிய பாம்பை அழிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு நரிகிட்ட. இளவரசியின் விலையுயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டிலேயே போட்டுவிடு. நரி இளவரசியோட விலையுயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு வந்து முட்டைகள் இருக்கிற இடத்துக்கிட்ட உன்னோட கூட்டுக்கிட்ட போட்டுரு அப்படின்னு நரி சொல்லுது காகங்கிட்ட. அப்போது சரி, நீ சொன்னபடியே கொண்டு வந்து போடுகிறேன், அப்படி போட்டால் என்ன நடக்கும் காகம் கேட்குது. சரி, நீ இப்போ சொன்னபடியே நான் கொண்டு வந்து போடுறேன், அப்படி போட்டால் என்ன நடக்கும்னு கேட்குது காகம். முதலில் நீ கொண்டு வந்து போடு, அப்புறம் என்ன நடக்கிறது என்று பார். ஃபஸ்ட்டு நீ கொண்டு வந்து போடு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருன்னு நரி சொல்லுது. இளவரசி தன் தோழிகளுடன் குளத்தில் நீராடி கொண்டிருக்க கரையில் முத்து மாலை இருப்பதை காக்கை பார்த்து கொண்டிருந்தது. இளவரசி தன்னோட தோழிகளோட குளத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரையில் தன்னோட முத்து மாலையை கழட்டி வச்சுட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கதை காகம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். காக்கை இளவரசியின் முத்து மாலையை கொத்தி கொண்டு பறந்தது. காகம் இளவரசியோட முத்து மாலையை கொத்திக்கிட்டு பறந்து போனிச்சான். யாரெங்கே? காவலர்களே, அந்த காகம் என் முத்து மாலையை எடுத்து செல்கிறது, அதை பிடியுங்கள். இளவரசி சொல்கிறாங்க, யாரெங்கே? காவலர்களே, அந்த காகம் என்னோட முத்து மாலையை எடுத்து செல்லுது, அதை பிடிங்க அப்படின்னு இந்த இளவரசி சொல்கிறாங்க. காவலர்கள் வேல்களுடன் காக்கையை துரத்தி கொண்டு ஓடினர். காவலர்கள் வேலோட இது காகத்தை வந்து துரத்திக்கிட்டே போனாங்களாம். அது எங்கே போதோ அது பின்னாடியே. காக்கை தன் கூட்டினறியே முத்து மாலையை போட்டது. காக்கை வந்து அதோட கூட்டுக்கிட்ட முத்து மாலையை போட்டுருச்சான். அதை பார்த்த வீரன் மரத்தில் ஏறி காகத்தின் கூட்டினருகே முத்து மாலையை எடுக்க பார்த்தான். அதை பார்த்த வீரன் வந்து மரத்தில் ஏறி காகத்தினோட கூட்டினருக இருந்த முத்து மாலையை பார்த்து முத்து மாலை எடுக்க முயற்சிக்கும் போது பார்த்தானா, முத்து மாலை எடுக்க முயற்சிக்கும் போது அங்கிருந்த பாம்பு சீறிக்கொண்டு வீரனை கடிக்க வந்தது. முத்து மாலை எடுக்க முயற்சிக்கும் போது அங்கிருந்த பாம்பு சீறிக்கொண்டு வீரனை கடிக்கிறதுக்காக வந்துச்சா அந்த பாம்பு. அதை பார்த்து கோபமடைந்த வீரன் பாம்பை வேலால் குத்தி கொன்றான். அதை பார்த்து கோபமடைஞ்ச வீரன் பாம்பை வேலால் குத்தி கொன்னுட்டானான். முத்து மாலை எடுத்து கொண்டு சென்றான்.
முத்துமாலையை எடுத்துக்கிட்டு போனானாம். இளவரசியிடம் முத்துமாலையை வீரர்கள் கொடுத்தனர். இளவரசிக்கிட்ட முத்துமாலையை வீரர்கள் கொடுத்தனாராம். மிக்க நன்றி, இளவரசி சொல்கிறாங்க நன்றின்னு. காகம் பாம்பின் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. காகம் பாம்போட தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துச்சான். கிட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் கிட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.